இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா ஹிந்தி கா மகத்துவ, அதாவது விஷாரத் பூர்வாதில் உங்களுக்கு பேப்பர் த்ரீயில் வரும் இந்த எஸ்ஸே. 15 மார்க்ஸ் எஸ்ஸே இது, ஜென்ரல் எஸ்ஸே. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ சேம் கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், சைட் ஹெட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெயின் ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, ஆஃப்டர் தட் ஒரு ஒரு ஹெட்டிங் கீழே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை இந்த மாதிரி பண்ணாமல் ஒன் பை ஒன் லிஸ்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஸோ இதிலேயும் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடாக எந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதனால் புதுசாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இதில் ராஷ்டிர பாஷான்னு என்ன, நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லையா, ஸோ அதில் ஹிந்திக்கா மகத்துவம், ஸோ ஹிந்தியினுடைய சிறப்பு என்ன, வாட் இஸ் அ ஸ்பெஷல், அதுதான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா உபசங்கார், அதில் பிரஸ்தாவனை இன்ட்ரொடக்ஷன். ஜன சமுதாயக்கே பாவ் ஓர் விச்சார் பாஷாக்கே துவாரா வியக்த ஹோத்தே ஹை, அதாவது இந்த ஜன சமுதாயக்கே பாவம்னு என்ன அர்த்தம், இந்த மக்கள் இந்த மக்களுடைய இந்த சொசைட்டினுடைய இமோஷன்ஸ் எல்லாமே, இமோஷன்ஸ் அவர் விச்சார் அவங்களோட இமோஷன்ஸும் அவங்களோட தாட்ஸும் எல்லாமே வந்து பாஷாக்கே துவாரா ஒரு லாங்குவேஜ் மூலமாக மட்டும்தான் வியக்த ஹோத்தே நம்மளை அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். பாவம் அவர் விச்சாரம் செய்கி ஹமாரே வியக்தித்துவ கா நிர்மாண் ஹோத்தாகே, அதே போல் அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட தாட்ஸ் மூலமாக மட்டும்தான் ஹமாரே வியக்தித்துவம் நம்மளுடைய மனிதத்தன்மையாவது நம்மளுடைய கேரக்டர் எப்படி நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னா நம்மளோட இமோஷன்ஸும் நம்மளோட தாட்ஸ் மட்டும்தான். ஹரேக தேஷ் கி ஏக் சமுத்ரத் பாஷா ஹோத்தி ஹே, அதாவது ஹரேக தேஷ் கி ஏக் சமுத்ரத் பாஷா ஹோத்தி ஹே அப்படின்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வம், அதாவது எந்த ஒரு ஹரேக தேஷ்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட லாங்குவேஜ் மட்டும்தான். உஸ்கி பிரஜாக்கோ அப்னே பாஷாக கர்வபிஹே, அதே போல் அந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய லாங்குவேஜ் மேலே எப்பவுமே ஒரு கர்வம் இருக்கும், என்னோடய மொழினா சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இசி மே பிரஜா அப்னே சபேதா சங்ஸ்கிருதி தர்ம சிந்தன் ஆதிகோ வியக்த கர்த்தி ஹை, ஸோ இதில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கல்ச்சர் தன்னுடைய பண்பாடு தர்மம் தன் அதாவது அவங்களுடைய மதம் சிந்தனை அப்படின்னா அவங்களோட சிந்தனை இது எல்லாமே ஆதி கோரி எல்லாத்தையுமே வியக்த கத்தியை அவங்களால வெளிப்படுத்த முடியுது. லிஹி பாஷா உஸ்கி ராஷ்டிர பாஷா கஹலித்திஹை, ஸோ எந்த மொழியில் அவங்க தன்னோட கருத்துக்களை எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியுதோ அதுதான் அவங்களுடைய தேசிய மொழியாக சொல்லப்படுது. பாஷாக்கி மகிமா அனந்து ஹை, ஸோ அதை ஒரு லாங்குவேஜோட ஸ்பெஷல்ன்றது அனந்த் அப்படின்னா ரொம்ப அன்லிமிட்டட் ஒரு எல்லையில்லாத சந்தோஷத்தை தரக்கூடியது, அதாவது என்லெஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. பாரத் மே சார்வாதிக் போலி ஜானே வாலி பாஷா, அதாவது இந்தியாவில் சார்வாதிக் போலி ஜானே வாலி பாஷான்னு எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரே மொழி. சார்வாதிக்னா அது டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ டாமினேட்டிங் லாங்குவேஜ் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி எதுன்றதை இதில் பார்க்க போகிறோம். ஹிந்தி பாரத் மே சார்வாதிக் போலி ஜானே வாலி பாரதிய பாஷா ஹை, அதே மாதிரி ஹிந்தி இதில் வந்து என்ன சொல்கிறாங்க ஹிந்தியை தான் இந்த இந்தியாவில் சார்வாதிக் போலி ஜானே வாலி, ஸோ அதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு இந்திய மொழியாக வந்து சொல்கிறாங்க. ஸ்வதந்திர பாரத்துக்கே சம்விதானே, அதாவது இந்த இந்தியாவுடைய இந்த சுதந்திர பாரத இந்த ஃப்ரீடம் இந்தியா இருக்குங்களே அதில் இந்த சம்விதான்ன்றது கான்ஸ்டிடியூஷன்ஸ் அரசியல் அமைப்பு சம்விதான் அப்படின்றது. இசி காரன்சி, ஸோ இந்த ரீசன்னால் ஹிந்திக்கோ ராஷ்டிர பாஷாக்கு ரூபமையும் ஸ்வீகிருத் கியாகை, ஸோ அதனால் ஹிந்தி என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு நேஷ்னல் ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மக்கர் குச்சிலோக் ராஜநைதிக் ஸ்வார்த்தோங்கி பூர்த்திக்கேலேயே பாஷாவோக்கே ஆதரவு சங்கர்ஷ கர்ணே லகே, பட் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பொலிட்டிக்கல் சுயநலத்தினால செல்ஃபிஷ்னால அவங்களோட சுயநலத்திற்காக அவங்களோட சுயநலத்திற்காகவும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவுமே பாஷாவோக்கே ஆதரவு ஒரு லாங்குவேஜை வந்து மையமாக வச்சு சங்கர்ஷ கர்ணே லகே சண்டை போட்டுக்கிறாங்க. வே ஹிந்தி கா விராத கர்ணே லகே ராஜா பாஷாக்கி சமஸ்யா உலஜ் கையி, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஹிந்திக்கா விரோத கர்ணே லகே, ஸோ ஹிந்திக்கு அகெயின்ஸ்டாக வந்து வேலைகள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜா பாஷாக்கு சமஸ்யா உலஜ் கையி, அதனால் அந்த நாட்டினுடைய மொழிக்கு நடுவில் ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திட்டாங்க. ராஜநைதிக்
दबाव के कारण संविधान ने मान लिया कि अहिंदी भाषी राज्य जब तक चाहें तब तक हिंदी के स्थान पर अंग्रेजी का प्रयोग कर सकते हैं। अदा सो राजनैतिक दबाव के कारण पॉलिटिकल प्रेशर कॉन्स्टिट्यूशन संविधान मानलिया कॉन्स्टिट्यूशन अमक और पॉलिटिशियंस रूल्स वह निर्णय अदम अहिंदी भाषी राज्य जब तक चाहे तब तक हिंदी के स्थान पर हिंदी लैंग्वेज हिंदी इलाद और आज वो एंक वेमो अंदर हिंदी इतल इंग्लिश उपयोग पैनपान वोटा हिंदी मुझमिया वह अपोस पड़नों अगर मेन कुरीको नेक्स्ट पातना सार्वाधिक प्रयोग होने वाली सर्वमान्य भाषा सर्वमान्यन एलोमेपर मोड़ जेनरल लांग्वेजे अ किसी देश में सर्वाधिक प्रयोग होने वाली सर्वमान्य भाषा ही उस देश की राष्ट्रभाषा होती है। और नाटे एं लांग्वेज सर्वाधिक प्रयोग अल्वक अधिक पैनपो अंद और जेनरल सावान और मोड़ा अंत नाटे राष्ट्रभाषा और देस्य मोड़ा वहपड़े वही शासन और प्रजा दोनों द्वारा मान्य होती है। अभी मोड़ वह ऐसेकोल मोड़ आज मूलम मकल मूल्यवे अब मान्य होती है अब ऐसेकोल्पा ऐसा भाषा में ही राजकाज होता है। सो अट मोड़ और रूलिंग और पवर भाषा राष्ट्र की आत्मा है। अद मटा मोड़े और आत्मा मादी और सोल मादी कोई भी राष्ट्र विदेशी भाषा के बल पर जीवित रह नहीं सकता। अरमें राष्ट्र कोई भी राष्ट्रना एंर देस्यवादियों विदेशी भाषा के बल पर और फॉरेन लैंग्वेज हेल्प उदवाल बलती जीवित रहा भाषा की उन्नति देश उन्नति और मोड़े वलर्ची और वलर्ची अब लांग्वेज मटा लांग्वेजा मटना और कम्यूनिकेट पड़ी नम्बर एल वलर्चों पड़ मुड़ों मोड़ रोम रोम इंपार्ट अब विविधता वेमें ओवा यूनिटी इन डाइवर्सिटी अब भारत कश्मीर से कन्याकुमारी तक का विस्तृत देश है। नम्बर इंडिया काश्मीर कन्याकुमारी रोम वैडा परंद वा विविधता पाई जाती है। इप्डी इवसा कंपा और डिफ्रेंस मकल नया डिफ्रेंस आफ ओपीनियन भाषा में भी विविधता विकाई देती है। अद मटा मोड़ेमें डिफ्रेंस और मोड़ा भारत में बोले जाने वाले प्रमुख सोलह भाषाओं को भारतीय संविधान ने मान्यता प्रदान की है। इंडिया बोले जाने वाली इंडिया पेसपूर भारत पेसपूर मेन सेवन लांग्वेज सोलह अभी सुनिया भारतीय सेवनटीन लांग्वेज भारतीय संविधान इंडियन कॉन्स्टिट्यूशन मान्यता प्रदान की है। मकल वह कंपा ऐसेको मुख्यत्म सोलह भाषा इन सेवनटीन लांग्वेजस यदा इनकलूड आगे अब पातना तमिल तेलुगु कन्नड मलयालम उड़िया अस्मिया बंगला मराठी गुजराती पंजाबी सिंधी काश्मीरी हिंदी संस्कृत उर्दू और कोंकणी इतना लांग्वेजस्में इतने वर्द हिंदी हमारी राष्ट्रभाषा है। हिंदी वो नम्बर और नेशनल लांग्वेज अब हिंदी का विरोध हिंदी का हिंदी यारा अपोज पड़ा राजभाषा घोषित होने के बाद से ही हिंदी का विरोध शुरू हो गया। अट्टे मोड़ वो घोषित होने के बाद अनौंस पड़ पा हिंदी का अगेंस्ट अपोसिशन वो स्टार्ट आचे कुछ राज्यों और वहांगी प्रजाओं में और सब रीजन और सब पुद्यम रीजन प्रदेश अदा अंत प्रदेश अंग्रे मे वह हिंदी का
कड़ा विरोध किया हिंदी रोम भयंकर उनका विचार ओपीनियन अब हिंदी में अंग्रेजी का स्थान लेने की क्षमता नहीं है हिंदी इंग्लिश इंग्लिश के इंडो अंदान प्लेस वो हिंदी की वह कल हिंदी हिंदी में मिंजान के अत्ययन अत्यायन के योग्य शब्दावली की कमी है अब हिंदी अव संबंध सयन संबंध लर्निंग लर्निंग कतक विषय एमें अगि योग्य सूटबिलान वेड्स और सयसान सूटबल वेड्स वो अब कमिया अब कमी है लेकिन आना यह सच नहीं है आना इत उन्मरा हिंदी एक समर्थ भाषा है हिंदी वो सैंग्वेज एलिए अब मोस्टली सुल्ला हिंदी की विरोध के कारण ओके हिंदी ऐं ए वाट इज द रीजन हिंदी का विरोध कुछ राजनैतिक स्वार्थों के कारण किया जा रहा है अब नम्बर पाता हिंदी हिंदी ऐसा अब सब राजनैतिक स्वार्थ और सुयनवाद सरकार भी गवर्नमेंट में विरोधियों के आगे नतमस्तक हो जाती है इप्पट विरोधी वह तलगुनिजा इसलिए यह विरोध और भी तीव्र हो जाता है सोना विरोधम अगेन्स्टा वह रोम हेविया तीव्रम रोम सीरियस राजनीति के बंबर में संस्कर हिंदी ही राखी साही कर रही है सो राजनीति के बम्मर में अदा सुड़ फंगस्कर माटिकिटे हिंदी हिंदी ही हिंदी दा त्राही त्राही कर रही है इंगले कापात अपेंटा मारी हिंदी वंदे सुल्रा मदरी सुली रुकांगे அதாவது ஹிந்தி வந்து மற்றவங்க வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமையில ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து அதை எதிர்க்கிறவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தி கா விகாஸ் ஹிந்தியினுடைய டெவலப்மெண்ட் என்ன ராஜபாஷா ஹிந்தி கே விகாஸ் கே லியே சர்வப்பிரதம் அங்கிரேஜி கா பிரமுக சமாப்து ஹோனா சாஹியே அதாவது அந்த தேசிய மொழி இருக்கலையே அந்த ஹிந்தியினுடைய வளர்ச்சிக்காக சர்வப்பிரதம் அங்கிரேஜிக்கா பிரபு சர்வப்பிரதம்னா அது எல்லாரோடய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த இங்கிலீஷினுடைய பிரபுத்துவனா அந்த அதனுடைய அதிகாரம் அதனுடைய பவர் வந்து சமாப்து ஹோனா அதனுடைய பவர் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ தான் ஹிந்தி வந்து டெவலப் ஆகும் அதாவது இங்கிலீஷ்ன்றது போனால் மட்டும்தான் ஹிந்தி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஹிந்திக்கு விகாஸ் கேலியே சர்க்கார்கோ ட்ரூட் கே சாத் கத்தம் உட்டானா சாஹியே அதாவது ஹிந்தியனோட வளர்ச்சிக்காக சர்க்காருக்கும் ட்ரூட் கே சாத் அது கவர்மெண்ட்டோட சேர்ந்து அந்த கவர்மெண்ட்டும் இது கூட ஒத்துழைச்சு என்ன பண்ணணும் அந்த இங்கிலீஷை வந்து கத்தம் உட்டானா அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்திக்கு ஸ்வயம் சங்ஸ்தாவும் கோ பீனா கிசி ஸ்வார்த்திக்கே அதாவது ஹிந்திக்கு ஸ்வயம் சங்ஸ்தாவம்னு அது ஹிந்திக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா கோபீனா ஹிந்திக்குன்னு ஒரு தனியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவுமே இல்லைனா கிசி ஸ்வார்த்திக்கே எந்த ஒரு சுயநலவாதியும் ராஜபாஷக்கே பிரச்சாரமே வந்த அந்த தேசிய மொழியினுடைய பிரச்சாரத்தில் ஏக்ஜூட் ஹோனா சாஹே ஒன்றிணைந்து செயல்படணும் ஹிந்தி மீ ஹிந்தி மேம் சபி விஷயமே அதாவது ஹிந்தியில் எல்லா விஷயங்களையுமே வந்து அச்சி அச்சி புஸ்தகங்கோ பிரகாஷி கியா ஜானா சாஹியே நல்ல நல்ல புக்ஸ் மூலமாக பப்ளிஷ் பண்ணி அதை வெளிப்படுத்தணும் சபி ஹிந்தி பாஷி ராஜ்யக்கே சர்க்காரி காரிய ஹிந்தி மேம் ஹி கியா ஜானா சாஹியே சபி ஹிந்தி பாஷி ராஜ்யக்கே அதாவது எல்லா ஹிந்தி மொழியில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து தன்னுடைய சர்க்காரி காரிய கவர்மெண்ட் வேலைகளை ஹிந்தி மேம் ஹி ஹிந்தியில் தான் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு உபசங்கர் உபசங்கர்னா கன்க்ளூஷன் அங்கிரேஜிக்கு சம்பிரபுதாக்கோ ஹட்டானேக்கிலேயே ஹிந்திக்கோ பிரத்யேக க்ஷேத்திரமே டோஸ் ஆதார் பிரதான் கர்ணா சாஹியே அதாவது இங்கிலீஷினுடைய சம்பிரபுத்தாக்கோ ஹட்டானைக்கிலேயே அதனுடைய அதிகாரத்தை வந்து நம்ம உடைக்கிறது மூலமாக தான் ஹிந்திக்கோ பிரத்யேக க்ஷேத்திரமே ஹிந்தியினுடைய எல்லா விதம் எந்த எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து க்ஷேத்திரமே டோஸ் ஆதார் அதனுடைய ஸ்ட்ராங்கான விஷயங்களை வந்து பிரதான் கர்ணா சாஹியே மெயின்படுத்தணும் மெயின்படுத்தினா மட்டும்தான் ஹிந்தி டெவலப் அடையும்
फिर भी सुन रहे हैं अदा अंग्रेजी के संप्रभुता को हटना के लिए सो इंग्लिश अधिकार नम उड़को हिंदी हिंदी वो एल फीलडलें वो बेस्टा को मुझे अपने सभी कार्यों में अद मटाम एल विषय देश की राष्ट्र भाषा हिंदी का प्रयोग करने का संकल्प हमें लेना है विषय सभी कार्यों एल विषय देश की राष्ट्र भाषा हिंदी देश नेशनल मोड़ान हिंदी वो प्रयोग करने का हिंदी मटना पड़ो अब संगल और रेसल्यूशन वो हमें लेना है नमक को ऐसा करने पर ही अभी से मटना राष्ट्र भाषा की उन्नति होगी नम्बर देस्य मोड़ वो वलर्चियों तमिलनाडु को छोड़कर अन्य सभी प्रांतों में प्रांतीय सरकार से भी हिंदी को प्रोत्साहन मिल रहा है तमिलनाडु तवर अन्य सभी प्रांतों में मत एल रीजनस अंत रीजनल गवर्मेंट कट हिंदी को वह सपोर्ट वह तमिलनाडु के लोगों के दिलों में तमिलनाडु मकलोड़े मनस भी हिंदी की आवश्यकता महसूस होने लगते हैं तमिलनाट मकलोड़े मनसलो हिंदी अवश्यता वह कंपा स्प्रेड पड़नों इंपार्टनस अबारे सुलो ना रीड पड़ूंग रिलेटडा डाँ कमेंट बॉक्स कमेंट पड़ूंग।